வணக்கம். இந்த பதிவு வந்து மரியாதைக்குரிய என்னுடைய தலைவரும் இந்த நாட்டின் பிரதமருமான மோடி அவர்களுக்கு வணக்கம். அதே போல் இதை பார்க்கிற அத்துணை நல்லுள்ளவங்களுக்கும் இந்திய நாட்டின் மீது மிகுந்த அக்கறையும் மதிப்போடு உணர்வோடு, இது என் நாடு என்ற உணர்வோடு இருக்கிற அத்தனை இந்திய குடிமக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வந்து ரெண்டு விஷயத்துக்காக நான் பதிவிடுறேன். தலைவர் மோடி அவர்களுக்கு எப்படியும் போயிடும், என்னப்பா பாரத பிரதமர் மோடிக்கு வீடியோ ஆடியோவா போமா சேருமா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நல்லோர் கையில் இது கிடைக்க, உயரதிகாரிகள் கையில் கிடைக்க, அதன் மூலம் அவரோடும் சேர, இதில் உள்ள ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் நடைமுறைக்கு வர ஏன் கூடாது, நம்பிக்கை தான். ஓகே, தொடர்கிறேன். ஒன்றும் இல்லை, உலக அமைதிக்கு வந்து இந்திய தலைமை ஏற்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என்னப்பா நம்ம பொருளாதாரத்தில் ஒன்றும் பெருசாக ரீச் ஆகல, அதுக்கு எப்படி உலக அமைதிக்கு காரணம் என்ன? உலக அமைதின்றது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உலகத்திற்கு ஒரே இராணுவம் என்ற நிலை வரும். இது நாம் என் தலைமுறை காலத்தில் எல்லோரும் பார்த்துட்டு போவீங்க, அது தலைவர் மோடியின் தொடங்கி வைப்பார் என்று நான் வலுவாக நம்புகிறேன். காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் நிலையற்ற தன்மை, ஈராக்கில் நிலையற்ற தன்மை, அதை ஒட்டி உள்ள சில நாடுகளில் ஐஎஸ்ஐஎஸ்ஐ போன்ற தீவிரவாதிகளின் ஆயுதம் வந்து தடியெடுத்தவன் தண்டல்காரன் சொல்லவே வேணாம். உலகத்தின் பெரும் பகுதியில், அதுவும் குறிப்பாக ஆசிய கண்டத்தில் அமைதி குந்தகம் விளைவிக்கப்பட்டு விட்டது. அது சிறுக 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 பரவி கொண்டு வருகிறது. ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானில் வர்றதும் ஒரு பெரிய ரொம்ப நேரம் ஆகாது. அப்போது நிலையற்ற தன்மை வரும், தீவிரவாதம் பெருகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாரத பிரதமர் அவர்கள் பெருமானம் கொண்டு, ஏன்னா கண்டிப்பாக அவர் அழைப்பு கொடுத்தால் உலகம் கவனிக்கும், வேர்ல்டு பீஸ் கீப் ஃபோர்ஸிங், அதாவது உலக அமைதிக்கான ஒரு இராணுவத்தை உருவாக்குவதற்கு வேர்ல்டு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் WPF அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம். இல்லைப்பா, இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பொருளாதாரத்தில் இந்தியா வரல, பொருளாதாரத்தில் வருவது வேறு, இந்தியா இன்றைக்கு வல்லரசாக வளர்ந்து கொண்டிருப்பது உறுதி. எந்த வகையில் அப்படின்னா, நோய் நொடி இல்லாமல் இந்த 140-130 கோடி பேரும் பார்த்துக்கொள்வதே ஒரு பெரிய வல்லரசு தான். இந்த அடிப்படை வசதிகளில் நீர், மின்சாரம், கழிப்பிடம், பேங்க் அக்கௌண்ட்டுன்றது இத்தனை ஆண்டு சுதந்திரத்துக்கு அப்புறம் இவ்வளோ வேகம் எடுப்பது தலைவர் மோடியின் ஆட்சியில் தான். சரி, அதை விட்டுருங்க, அவருடைய புகழ் பாடுவதற்காக நான் வரவில்லை. இங்கு இருக்கிற அந்த வாய்ப்பை நம்ம பார்க்கணும். உலக அமைதி இப்போ கெட்டுன்னு வருது அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு இது சொல்லிட்டேன், ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டேன், ஈராக்கில் பிரச்சனை, அப்படியே இப்போ வந்து ஐஎஸ்ஐஎஸ் வந்து தீவிரவாதம் அதிகமாக வருது, இது ஒரு நாளைக்கு பரவும். அப்போ இந்த ஆசியா கண்டத்திலேயாவது குறைஞ்சபட்சம் ஆசிய கண்டத்திலேயாவது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை APF அப்படின்னு ஒன்று குறைஞ்சபட்சம் தலைவர் மோடி தலைமையில் அதை தொடங்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. காரணம் என்னென்னா, இதே போய் இப்போ சொல்கிறேன், நான் இன்றைக்கு வந்து 6/12/2021 பேசுகிறேன், சாரி 4/12/2021 பேசுகிறேன். 6/12/2021 ரஷ்ய அதிபர் மரியாதைக்குரிய புட்டின் அவர்கள் இங்கே வராரு. அவர் வரும்பொழுது நம்மளுடைய பாரத பிரதமர் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை. அப்போது இதில் நான் ஒரு குடிமகனை என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில் உள்ள அத்துணை பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா, சிறு வயது என் வயது ஒருத்தவர்களாக நம்மளை இயற்கையாகவே ஆதரித்த பெரும் ஒரு நாடு, வல்லரசு நாடாக இருந்த நாடு எது என்றால் ரஷ்யா. சுப்பிரமணியசாமி போன்றவர்கள் சொல்வார்கள், அவர்கள் என்ன சொல்வாருன்னா, ரஷ்யா முன்னமே இல்லை உடஞ்சிருக்குது, ஆனால் உடஞ்சி சிறிய சிறிய பகுதியாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு பலம் இருக்கிறது. அத்தின் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களையும் போய் நம்ம கேட்டோம்னா, உங்களை பாகிஸ்தானை ஆதரிக்கிறீர்களா இந்தியாவை ஆதரிக்கிறீர்களா என்றால், அங்கே உள்ள பொதுமக்களும் இந்தியாவை தான் ஆதரிக்கிறேன் என்று சொல்வார்கள். அதுபோல் இந்திய மண்ணிலும் ரஷ்யர்களை விரும்புகிற, அதிகமாக நமக்கு இது வரைக்கும் பாதுகாப்பாக இருந்திருக்கிற, டெக்னாலஜி வகையில் சப்போர்ட் பண்ண ரஷ்யாவின் அதிபர் வருவதனால் பாரத பிரதமர் அந்த உறவை வலுப்பட பெற செய்ய வேண்டும் என்று ஒரு இந்திய குடிமகனாக சொல்கிறேன். அப்புறம் இப்போ இவர்களுக்குள்ளே பண்ணலாம் ஆசியாவுக்குள்ளே என்னெல்லாம் நாடலாம், இஸ்ரேலை கூட்டு தலைவர் மோடி தலையிடுகிறார் என்றால், இஸ்ரேல் அவருக்கு வந்து அங்கே வாங்க கட்சி ஆரம்பிக்கலாம்னு கூப்பிட்ற அளவுக்கு இவருக்கு ரசிகர் மன்றமே வைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இஸ்ரேல் வருவாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வருவாங்க, ஈரானை கூப்பிட்டுக்கலாம், இந்த பக்கம் வந்து சிங்கப்பூரை கூப்பிட்டுக்கலாம், ஜப்பானை கூப்பிட்டுக்கலாம், சவுத் கொரியா கூப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப கிளியர் விஷயம். இன்னும் சிறிய சிறிய நாடுகளை எல்லாம் ஒன்று திரட்டு, ஏன்னா சைனா வரப்போதில்லை, பாகிஸ்தான் வரப்போறதில்லை, ஏன்னா சைனாவுக்கு வாங்க ஆப்கானிஸ்தான் மேட்டர் பேசணும்னு மோடி அவர்கள் டெல்லிக்கு அழைப்பு கொடுத்தால், அவர் உடனே எங்களுக்கு வயிற்று அடிக்குது, வயிற்றால போகுது, நாங்கள் வரலன்னு ஒரு சிறிய பிள்ளைத்தனமாக கதை சொல்லி ஓடி ஒளியக்கூடியவர்கள், வீரமற்றவர்கள் சீனர்கள், அது விடுங்க ஒரு பக்கம். ஆனால் பாகிஸ்தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆப்கானிஸ்தானில் நம்ம அமைதி ஏற்படுத்தணும்னு இந்திய பிரதமர் நினைக்கிறார். காரணம் என்ன, அண்டை பக்கத்து வீடு எரிஞ்சு வருதுன்னா நம்ம வீடு தீப்பேத்துவது ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. இது ஒரு தீ தான், வன்முறையும் இந்த தீவிரவாதமும் காட்டுத்தீவியோட கடுமையாக பரவும். அப்போ நம்ம ஊரில் ஏற்கனவே உள்நாட்டை காட்டி கொடுக்குற வெளிநாட்டு கைக்கூலிகள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஓகே, அப்போது அதனால் ஆசியாவிலே, அதாவது ஏசியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி தலைவர் மோடி தலைமையில் இதை ஆரம்பிக்கணும்னு நான் பாரத பிரதமரை கேட்டுக்கொள்கிறேன். இன்று நான் சிறிய விதைக்கிறேன். இது விஷயமாக வெளி விவகாரத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் அவர்கள், பாதுகாப்பு கவுன்சில் அட்வைசர் ஆனரபிள்
அஜய் தோல் அவர்கள் இன்னும் இவங்கெல்லாம் உட்கார்ந்து அதை பேசி முழுமையாக வடிவம் அமைக்க வச்சு அதில் ஒரு கமிட்டி வச்சு எங்களை போல ஆர்வமுள்ள நாட்டுப்பற்று உள்ள ஒரு சிலரை கூட்டு அது ஒரு கமிட்டி ஆரம்பித்தா கூட பிரயோஜனமான ஆக்கப்பூர்வமான பல ஆலோசனைகளை கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன். நாட்டின் பாதுகாப்பை பாரத பிரதமர் மோடி அவர்களால் மட்டும்தான் மிக விரைவாக உறுதி செய்யப்பட முடியும் என்பதனால் நான் நம்பிக்கையோடு என் தலைவர் மோடிக்கு நான் இதை வேண்டுகோளாக வைக்கிறேன். நிச்சயம் ஒரே உலகத்திற்கு இந்த உலகத்திற்கு ஒரே இராணுவம் என்ற அடிப்படை உருவாகும். அதனுடைய தொடக்கத்தை இந்தியா தொடங்கி வைக்க வேண்டும். அதனுடைய தொடக்கத்தை ஆசியாவில் அமைதியை காப்பதற்கு ஒரு இராணுவம் என்று எல்லா நாட்டின் இராணுவ வீரர்களையும் ஒன்றிணைத்து அதற்கான ஒரு பொருளாதாரத்தை எல்லா நாடுகளையும் பங்கெடுக்க செய்து எங்கெல்லாம் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இருக்கிறதோ அங்கே போய் ஒரு நாடு அடிச்சுதுன்றதை விட அமைதி உலக அதாவது ஏசியாவின் அமைதி காக்கிற ஃபோர்ஸ் போய் அடிச்சுது அப்படின்னா அது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அதற்கு நமக்கு ஒத்துழைக்கும். அதனால் அதன் மூலம் பக்கத்து நாடுகளில் அமைதி உருவாக்கலாம். ஒன்று இரண்டு பாரத பிரதமரிடம் என்னோடய வேண்டுகோள் என்ன, 1960 வாக்குகளை சீனாவும் இந்தியாவும் போர் பண்ணும்போது ஜவஹர்லால் நேரு அவர்களால் அது வந்து சரியான முடிவெடுக்க முடியாமல் குறித்த நேரத்தில் ஆயுதம் வரவில்லை என்றது சில காரணங்களால் நான் படித்ததாக சொல்கிறேன். பாரத பிரதமர் இளைய வயதாக இருந்திருப்பார், அதனால் அவரும் அதை நேரடியாகவோ இல்லை செவி வழி செய்தியாக நிறைய கேள்விப்பட்டிருப்பார் அந்த போரினுடைய பலம் பலவீனம். வரலாறு முக்கியம். அப்போது வரலாறு முக்கியம்னா அந்த தோல்வி நம்ம தோத்துட்டோன்னு இன்றைக்கி சீனர்கள் திமிரா ஒரு ஆணவமாக 60 நினைத்து பாருன்னு அந்த காலத்துக்கு அதே தாத்தா காலத்துக்கு அதே சொல்கிறாங்க. சரி ரைட், அப்போது சீனர்களோடு நமக்கு போர் வருமா? வரக்கூடாது. இந்தியா அமைதி பேச்சுவார்த்தை விரும்புகிற நாடு, ஆனால் வந்தால் பாரத பிரதமர் விழப்போவதில்லை. அவர்போடு துணிச்சலாக நம்ம எல்லோரும் நாடே ஒன்றாக திரளும் என்று நம்ம நம்புவோம். ரைட், ஆனால் நம்மக்கிட்ட இங்கே வந்து நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய அந்நிய நாட்டு கூலிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் என்னுடைய தாழ்வான ஆலோசனை என்னென்னா உடனடியாக எல்லை ஓரமாக இந்தியா முழுக்க இந்த திட்டத்தை அமுல்படுத்தலாம். முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக எல்லை ஓரத்தில் உள்ள அந்தந்த மாநிலங்களில் ஒரு இராணுவத்தை கொண்டு ஒரு முகாம் நடத்தணும். ஒரு 18 வயசுலேருந்து ஒரு எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் ஒரு கிராஃப் தான். அதே அறிவு சார்ந்து ஒரு உட்காந்து பேசி அதை முழுமை பெற வைக்கணும். ஒரு 18 வயசுலேருந்து 25 வயசு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களை ஒன்று திரட்டி அவங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம், அவங்க எங்கே வேணாலும் படிக்கலாம், ஆனால் மாலை பொழுதுவே வரணும். காலையில் ஒரு 2 மணி நேரம், 5 to 7, அதே போல் ஈவினிங் வந்து ஒரு 2 மணி நேரம் கிரவுண்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸு அண்டு வந்து அவங்களை வந்து மாரலாக வந்து ரெடி பண்ணுறது. அதனால் ஒரு துணை இராணுவம் போல் எல்லா பகுதியிலும் தயார் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். காரணம் என்னென்னா அப்படி செய்வதன் மூலிமா இந்த உள்நாட்டு போராளிகளும் உள்நாட்டு இந்த பிரிவினைவாதம் பேசுகிறவர்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். எப்படின்னா இவன் எல்லாமே நாட்டுப்பற்றோடு வருவான். நான் பாரத பிரதமர் என்ன சொல்கிறேன்னா நாட்டுப்பற்றை நம்ம ஊட்டுவது பாடம் படித்து அதன் மூலமாக இத்தனை இன்னுயிர்களை நீத்த பிறகுதான் இது கிடைச்சதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு நேரம் இல்லை, அவசரகதியில் இருக்கிறார்கள். ஆகையினால் நாட்டுப்பற்றையும் ஊட்ட வேண்டும் என்றால் இப்படி பல முகாம்களை நான் குறிப்பாக சொல்கிறேன். குஜராத்தில் ஆரம்பித்து ராஜஸ்தான் என்று எல்லை பகுதியில் காஷ்மீர் அப்படியே வந்து இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இந்த பக்கம் அப்படியே ஆந்திரா ஓட்டி இந்த பக்கம் தமிழ்நாடு புதுச்சேரியிலையும் வரலாம், கேரளா வரைக்கும் கொண்டு போக வேண்டும். குறைஞ்சபட்சம் நீங்கள் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு இது ஒரு ஸ்டைஃபன் மாதிரி கிடைக்கும். சரி, அப்படி அந்த ட்ரைனிங் கொடுக்குறதுல என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆகிறாங்க, மாரலி மென்டலி அவங்க ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து 60களில் போர் நடக்கும்பொழுது மக்கள் நிதி உதவி செய்தார்கள், ஆனால் ஃபிசிக்கலாக அந்த டைமில் நமக்கு ஆள் பலம் கூப்பிட்டா ஒரு இராணுவத்தில் ஒரு உதாரணத்துக்கு 1 கோடி பேர் இருக்கிறாங்க, இன்னொரு 1 கோடி ரிசர்வில் அவர்கள் போர் புரிய தயாராக உடல் பலத்தோடு மனபலத்தோடு தயார் பண்ணுவது என்பது அண்டை நாடான சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். அது நம்மளை வந்து பலப்படுத்தும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்தாக சொல்கிறேன். இதை செய்கிறது மூலிமா வேலை வெட்டு இல்லாமல் இப்போ குறிப்பாக அப்படியே புதுச்சேரி எடுத்துங்க, கஞ்சா மற்றும் மது அப்படின்னு ஏதோ போதை வஸ்துக்கள் அடிமையான மக்களாக நடுவில் இளைஞர்களை வாழ போகுது. அப்போ அவங்களுக்கு மாலையிலையும் காலையிலையும் கூப்பிடும் போது உடற்பயிற்சி, இது இராணுவத்தை கொண்டு அதிலும் நாட்டுப்பற்று உள்ள இராணுவ வீரர்களை தமிழ் தெரிஞ்ச வீரர்களை கொண்டு இப்படி தேசப்பற்றோடு உருவாக்கக்கூடிய ஒரு வேலையும் நடக்கும். அவர்கள் தயார் நிலையில் இராணுவத்தின் மக்களை வந்து போருக்கும் நாங்கள் தயார் என்பதை நாம் பாகிஸ்தானுக்கு உள்பட சீனா உள்பட அண்டை நாடுகள் நம்மளுடைய வீழ்ச்சி எதிர்பார்ப்பவர்களுக்கு நாங்கள் அமைதிக்கானவர்கள் நட்புக்கானவர்கள் என்பதையும் பேச்சுவார்த்தை மூலம் சொன்னாலும் ஒரு புறம் போர் என்று வந்தால் இங்கு ஒரு பெரும் இளைஞர் பட்டாத்தை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு உளவியல் ரீதியாக ஒரு பெரும் மிரட்டலை ஒரு நெருக்கடியை உருவாக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த பாரத பிரதமர்கள் செய்ய வேண்டும். அதுவும் தொடக்கம் முதல் முதலாக தமிழ்நாட்டில் அந்த திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சீனாக்காரன் இங்கே வந்து எல்லையை நெருங்குறான், இதெல்லாம் மக்களுக்கு தெரியல, இதையெல்லாம் பேசுவதற்கு இங்கே மற்றவங்க இல்லை. அதனால் பாரத பிரதமர் இது 2 விஷயங்களும் செயல்படுத்தி ரஷ்ய மக்களோடு நம் வருகிற
ரஷ்ய அதிபரோடு நெருக்கத்தை உருவாக்கி ஆசிய கண்டத்தில் ஒரே இராணுவத்தை உருவாக்குவதற்கும் அமைதி இராணுவம் என்று உருவாக்குவதற்கும் அதே போல் இந்தியாவுக்குள்ளே உள்ள படித்து கொண்டிருக்கிற வேலைக்கு போகிறவர்களாக கூட இருக்கலாம். ஒரு 18 வயதிலிருந்து ஒரு 30 வயது என்று வைத்து அவர்களுக்கு உடற்பயிற்சி மனப்பயிற்சி நாட்டுப்பற்று எல்லாம் ஊட்டி வளர்த்தோம் என்றால் இந்த தேச உணர்வோடு அந்த ஒருமித்த கருத்தோடு இந்த பிரிவினவாதிகளுக்கு பெரும் சவாலாக அந்த இளைஞர்கள் கூட்டம் எழுச்சியோடு வரும். அது இந்தியாவின் ஒற்றுமையை பலப்படுத்தும் என்பதை நான் நீண்ட தூர சிந்தனையோடு அக்கறையோடு ஒரு நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும் என்றும் என் தலைவர் மோடிக்கு சிறந்த தொண்டனாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.